மனுஷன் பூமியிலிருந்து விண்வெளியில் கால் பதிச்சு 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அங்கே போன மனுஷன் ஒரு தகரப்பட்டியில் உட்காந்துருக்கிறதா ஃபீல் பண்ணி சொல்கிறான். அங்கிருந்து பூமியை பார்க்கக்கூடிய மனுஷன் பூமி நீல நிறமாக தெரியுதுன்னு சொல்கிறான். ஏண்டா இதை சொல்கிறதுக்கு அம்புட்டு தூரம் போனேன் அப்படின்னு நம்ம கேட்டால் அறிவியலை பழிக்காதரா சண்டாளான்னு நம்மளை ஒரு முட்டாள் மாதிரி பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம வாய் சும்மா கிடக்க மாட்டேங்குதே. மனுஷங்க விண்வெளியில் வாழ முடியுமா? அங்கே தண்ணி இருக்கா இல்லையா? விண்வெளியில் போய் முதல்ல சாப்பிட்டது யாரு, தூங்கினது யாரு, கால் பதிச்சது யாருன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இக்கரைக்கே அக்கறை எப்பயும் பச்சையாக தான் தெரியும். ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னானா? இப்படிப்பட்ட அழகான பூமியில் ஒழுங்காக வாழ தெரியாமல் விண்வெளியில் போய் வாழ முயற்சி பண்ணுறாங்க நம்ம மனுஷங்க. விண்வெளியை பற்றின ஆராய்ச்சிக்கு உலக மக்கள் சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாங்க தெரியுமா? 100%ல் 1% மட்டும்தான். நாம் கேள்வி கேட்குறது, அந்த 1 ரூபாயை ஏன் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். இங்கே சாக்கடையை க்ளீன் பண்ணுறதுக்கே வழி இல்லை. குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. நம்மளால் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டையே விழுந்துருச்சுங்கிறாங்க, அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு இந்த 1 ரூபாயை பயன்படுத்தலாம்ல அப்படிங்கிறது தான். 1960 இங்கே சும்மா தெருவில் சுற்றிட்டு இருந்த 2 நாயை பிடிச்சிட்டு போய் விண்வெளிக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் அந்த 2 திரும்பி பூமிக்கு வரவே இல்லை. அந்த விண்கலம் திசை மாறி போயிட்டதா ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 2 கதி அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. இது ஒரு பக்கம்னா, அண்மையில் சீனா ஏவின ராக்கெட் ஒன்று பூமியோட எந்த பக்கம் உழப்போகுதுன்னே தெரியாமல் எல்லாரும் பயந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நம்மளோட அறிவியல். கடைசி 60 விண்வெளியில் நாம் கண்டுபிடிச்ச பொருட்களை தாண்டி அங்கே நம்ம ஆளுங்க விட்டுட்டு வந்த குப்பைகள் தான் அதிகம். இதுக்கு பல நாடுகள் காரணமாக இருந்தாலும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பண்ண அநியாயம் கொஞ்சம் ஓவர் தான். இதில் விண்வெளிக்கு சுற்றுலா வேலை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். உலகத்தோட பெரும் பணக்காரர்கள்லாம் விண்வெளியை சுற்றி பார்க்க ஆசைப்பட்றாங்க, ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறாங்க. நம்மளால் என்னடான்னா ஊட்டி கொடைக்கானல் கூட போக முடியல. இவனுங்க என்னடான்னா செவ்வாய் சனிக்கிழங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஒரு டிக்கெட்டோட விலை 2 கோடி ரூபாய்னு அறிவித்தாங்க. 600 மட்டும் ஒரு விண்கலத்தில் பயணிக்கலாம். பூமியிலிருந்து பால்வெளி ஆண்டவன் ரொம்ப தொலைவுங்கிறதுனால பூமியிலிருந்து அதோட அடுத்த லேயர் வரைக்கும் சுற்றுலா போகலாம் அப்படின்னு தீர்மானித்தாங்க. ஒரு டவுன் பஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், செவ்வாய் சனி கிரகத்துக்கெலாம் அப்புறமாட்டி போகலான்னு இவங்க முடிவெடுத்தாங்க. நீங்கள் சுற்றுலா போகிறத பார்த்து எங்களுக்கு ஒன்றும் போகாமல் இல்லைங்க. வாழக்கூடிய பூமியை சொர்க்கமாக வச்சுக்க தெரியாமல் ஏன் சந்தோஷத்தை தேடி ஏலியன் மாதிரி வேறு கிரகத்துக்கு பயணம் போகிறீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் போகக்கூடிய விண்வெளி பயணத்தில் சும்மாவும் இருக்க மாட்டீங்க. அங்கே இருந்துட்டு ஏதாவது குப்பையை தூக்கி போட்டுறீங்க, அந்த குப்பைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. இப்படி தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் எந்த ஆணியும் பிடுங்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏலியன் ஒன்றும் இங்கே வந்து போர் தொடுத்து வரப்போகிறதில்ல. நீங்கள் அங்கே போகிறதுக்கு பதிலாக விண்கலம் ராக்கெட்டு ஏவுகணைன்னு தயாரிக்கிறதுக்கு பதிலாக இங்கே பசியால் செத்துக்கிட்டு இருக்கானே நம்மளோட சக மனுஷன், அவனுக்கு ஏன் வந்து ஒருவேளை சோத்துக்கு வழி பண்ணக்கூடாது? சோமாலியாவில் சோத்துக்கே வழி இல்லாமல் செத்து போயிட்டுருக்காங்க மனுஷங்க, அவனை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? வடகொரிய அதிபர் வந்து தன்னோட நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு, சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு, ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு. இப்படி தான் சொல்கிறத காதில் வாங்கிக்கிட்டு அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நாட்டு மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கீங்க. உங்களோட அறிவியல் வந்து ஆக்கப்பூர்வமாக என்னைக்காவது பயன்பட்டுருக்கா? இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுருக்கு. இது என்றைக்கு மாற்ற போகிறீங்க? ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் தொடுத்து போகிறதுக்கு தான் விரும்புகிறீங்களே தவிர, ஒரு நாடு இன்னொரு நாடு அரவணைச்சு போடுறதுக்கோ உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிற வார்த்தைக்கு என்றைக்கு பதில் சொல்ல போகிறீங்க? அமெரிக்கா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள்லாம் சக மனுஷனை நேசிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா இந்த பூமியில் G20 மாநாடே தேவையில்லையே. இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறது என்னவோ கட்டிப்பிடி வைத்தியம் மட்டும்தான். அறிவியல் அளவோடு இருக்கட்டும், அன்பு அகிலமெல்லாம் பரவட்டும்.